அப்போ படத்தில் போலீஸ் அப்போ படத்தில் போலீஸ் கேரக்டர் வைக்க முடியாது, டாக்டர் கேரக்டர் வைக்க முடியாது, எந்த கேரக்டருமே வைக்க முடியாது. இது கதைக்குள்ளே வர்றதானுங்கண்ணே. அதே மாதிரி காமெடி என்ன இருந்து வர்றவங்க கொஞ்சம் காமெடி கலந்த கலையில் தான் ஹீரோவாக நடிப்பாங்க. அப்படி வருவாங்க இந்த கவுண்டமணி வடிவேலு சந்தானம் வரைக்கும். அது நீங்கள் எப்படி இந்த சீரியஸான கதையில ரெண்டு படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டாக இருக்கும் போது எப்படி தேர்ந்து? எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் திரே செந்தில்குமார் அண்ணா. உங்கள் மூலமாக இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். நன்றிங்கண்ணா. ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் அமைகிறது, அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து அந்த உழைச்ச உழைப்புக்கு கடைசியாக வந்து உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ பேர் உள்ளே வந்து நீங்கள் அந்த படத்தை அவ்வளோ ஸ்லாஷ் பேசுனீங்க. இன்டோர் பிளாக்கில் நிறையா பேர் நான் எதிர்பார்க்காத ஃபோன், எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு. அவ்வளோ ஃபோன் அவங்க பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப செலுத்துருச்சு ஒரு மாதிரியாக, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லோரும் அதை விட எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துறேங்க இந்த படத்தை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜனங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதை மக்கள்கிட்ட அவங்க சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு வெற்றி படத்தை எப்படி பண்ணி சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோடய டீம் சார்பாகவும், இயக்குனர் சார்பாகவும், தயாரிப்பாளர் சார்பாகவும், கேமராமேன் சார்பாகவும், ஆர்ட் டைரக்டர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கேன். சார், உங்கள் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கூட இல்லாமல் அவ்வளோ ஆக்குரஸ் அது இன்ட்ரோல் சீனும் கிளைமேக்ஸும் அவ்வளோ இதாக இருந்தது. அது வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அப்படின்னு என்கிட்ட இருக்க 60 ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் தான் வச்சுருந்தார். அது 2 வச்சுக்கிட்டார் அந்த இல்லைண்ணா. அது அதான் அந்த கேரக்டர் எப்படி என்னை விடுதலை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அந்த சொக்கன்ற கேரக்டரை என்னை கரெக்டாக அது டைரக்டர் பார்த்துக்கிட்டாங்க சொல்லணும். அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன்னே. படம் இப்போ வந்து நம்ம சசிகுமார் சார் நடிச்சிருக்கீங்க, டோட்டலாகவே நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹீரோ படம் நடிக்கிறீங்க, ஆனால் அதில் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறீங்க, எப்படி இருக்கு அதில்? உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதெல்லாம் முன்னாடி சசிகுமாரனுக்கு இந்த இடத்துல இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமாரனே. ஒன்று மூணு சாருக்கு பெரிய அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டேரக்ட் சார் வாங்க. ஆ சொல்லுங்க. இல்லை, தமிழ்நாட்டில் உண்மையாலுமே கோவிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்குது, அமைச்சர்கள் தான் எடுத்தாங்கன்னு எப்படி அவரை உள்ளே போட்டிருக்கீங்க? இல்லை அப்படி சொல்ல சார், அப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் கதை. அப்படி ஒரு இதாக நான் கற்பனை தானே, இது ஒரு கற்பனை தானே. அதுதான் இல்லைண்ணே, நீங்கள் உங்களுக்கு முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்களுடைய முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். நல்ல விஷயம்னே. சூப்பர். ஓகே, இந்த கோயில் இடங்கள்லாம் தொட முடியும் இல்லை சார்? அதிகாரம் உங்களுக்கு அப்படி தான் நினப்பிருக்கா? நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்களா? அது கூட பத்திரப்பதவி அறநிலையத்துறை அமைச்சரை சொல்லாமல் பத்திரப்பதவி. அப்போ படத்தில் போலீஸ், அப்போ படத்தில் போலீஸ் கேரக்டர் வைக்க முடியாது, டாக்டர் கேரக்டர் வைக்க முடியாது, எந்த கேரக்டருமே வைக்க முடியாது. இது கதைக்குள்ளே வர்றதானுங்கண்ணே. அதே மாதிரி காமெடி என்ன இருந்து வர்றவங்க கொஞ்சம் காமெடி கலந்த கலையில் தான் ஹீரோவாக நடிப்பாங்க. அப்படி வருவாங்க இந்த கவுண்டமணி வடிவேலு சந்தானம் வரைக்கும். அது நீங்கள் எப்படி இந்த சீரியஸான கதையில் ரெண்டு படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டாக இருக்கும் போது எப்படி தேர்ந்தெடுத்து எந்த தைரியத்தில்? ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். அது என்னோட இது இல்லைங்க, அது இயக்குனரோட. நான் வந்து அந்த கதையில் நடிக்கணும் ஆசைப்பட்றேன். அது இயக்குநர்கள் தான் இன்றைக்கி இந்த வெற்றி காரணம். அவங்க அவங்க நம்மளை கையாளுறாங்க. என்ன மட்டும் இல்லை, நடிக்கிறத நம்புறபடியே இருக்குது. ரொம்ப நன்றி. செகண்ட் ஹாஃபில் நீங்கள் தானே வேறு லெவலில் இருக்கு. கவுண்டமணி சார் சொன்ன காமெடி தான் வருது. அது எப்படி சொல்றது? இல்லை அது வேறு எப்படி சொல்லலாம், நீங்கள் வேணால் சொல்லுங்கள். அது எப்படி சொல்ல முடியாது? சொன்னாவே அது மியூட் பண்ணிடுறாங்க. சென்சார் போனாவே ஒரு விஷயத்தை நம்ம வந்து தவறாக சொன்னால் மியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய ஹீரோங்க மட்டும்தான் சரி, அவங்க தவறாக பேசினாலும் சரி அசமாக பேசினாலும் சரி சென்சார் போட ஈஸியாக விட்டுறாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்களே. அது விசுவாசம் ஒன்று தூக்கு மேலே வச்சுருக்காங்கல்ல. அதுதான் இல்லை இன்னொன்று, எல்லாமே இந்து கேரக்டர் அவர் சாமியார் அம்மெல்லாம் வச்சுட்டு பர்மின்ற கேரக்டர் எதுக்காக உள்ளே எடுத்துட்டு வந்தீங்க? இஸ்லாமிய சமுதாயத்தை மாற்றுறதுக்காக? இல்லை ஒரு படம் நல்லா வந்து வாழ்த்துட்டு வரும்
இல்ல சார், கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானா இருக்கும். வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே பிரச்சனை வரும். அப்ப கோயில சுத்தி கதான போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும். அது காமிச்சிருக்கலாம்ல. எப்படி சார்? கேஸ்ட் வைஸ் தான் நிறைய வில்லேஜ் படம் இந்த மாதிரி படங்கள்ல காட்டுவாங்க. இல்ல, அதை விட இது இன்னும் முதல் முறையா இது முஸ்லிம்ஸ் காமிச்சு இது ஜாதி மாறுறாங்க. இல்ல, எதுவுமே நடக்காது இல்லையா? எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இது எங்களுடைய கற்பனை. அதுக்குள்ள எது கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்குமோ அதை தான் நாங்க பண்ணோம். சரி சார், இப்ப சொல்லுங்க, காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆக்சனா நடிக்கிறது கஷ்டமா இருக்கும்? எனக்கு காமெடியா நடிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். ஆக்சன் வந்து என்னால ஈஸியா ஈஸியா ஆயிடுச்சு. அடுத்த படம் நீங்க பேசுறீங்க, ஆனா வந்து நாலஞ்சு டயலாக் மட்டும் தொடர்ந்து தொடர்ச்சியா பேசுறீங்களா? எப்படி அதை ட்ரைனிங் எடுத்து பண்ணீங்களா, இல்ல வந்து உங்களுக்கு நேச்சுரலே வரும் அந்த டயலாக்? இல்ல இல்ல, அந்த சீன் அந்த டயலாக் இப்படிதான் வேணும் டேரக்டர் சார் சொன்னாரு. நான் ஸ்பாட்ல மைண்ட்ல மனப்பாடம் பண்ணி பேசுனேன். கண்டிப்பா சாமி வந்தா ஆடுவேன். எனக்கு சாமி வருமான்னு தெரியல. கண்டிப்பா சாமி எப்ப வருமோ அப்ப வெளில வரும். அது சாமி எடுத்தேன் கேட்கணும். உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. இந்த படத்துல பதிவுத்துறை அமைச்சர் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறேன். மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மணி செல் நம்ம ரெண்டு தனியா பேசிட்டே இருக்கலாம். ஜாலி நிறைய பேர் கேட்கறாங்க. வாய்ப்பு இருக்கா? நீ பாக்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். தயாரிப்பாளரும் சாரும் ஹீரோவும் முடிவு பண்ணா இயக்குனர் ரெடி தான் எப்பயுமே. உங்களோட முந்தைய படங்களை காட்டிலும் இந்த படம் இன்னும் பயங்கர கிரிப்பா இருக்கு. நிறைய டைரக்டர்ங்க உள்ளே இருந்ததுனால கொஞ்சம் கவனமாக இன்னும் ஜாஸ்தி கவனம் எடுத்துக்கலாம் சார். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் படம் பண்ணுறேன். ஆமாம், பெரிய கேப்புக்கு அப்புறம் பண்ணுறதுனால எல்லாரும் அவங்களோட கூட்டு முயற்சி என்னோட தனிப்பட்ட முயற்சி எல்லாம் சேர்ந்து தான் இந்த படம். ஸோ எல்லாரும் சேர்ந்து அதை இந்த உழைப்பை போட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஹீரோயின் ஒரு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு, அதை கடைசியில் இது செங்கல் சொல்லிலேருந்து கலந்து கொடுக்குறாரு. அந்த பர்வீனியும் அந்த மாதிரி சீன் வைங்கிறத கேட்டாரு. ஏன்னா வாலண்டரியா அந்த சீனு இருந்த மாதிரி இல்லையே சார். அது காமெடி தான். அப்படி இல்லாத காமெடி தான். அவங்கள தூக்கி குளத்துலேருந்து தூக்கிட்டு வர்றப்பெல்லாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்லை, நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. உலகத்திலே ஒரு காப்பாற்ற போன கட்டுப்பிடிக்கிற ஆங்கில பார்த்தது நீங்க மட்டும்தானே? சாப்பிடுறதுக்கு இடிக்கு மாதிரி வச்சு காப்பாற்ற முடியும். தளபதியில வர ஒரு மியூசிக்கை எடுத்து உள்ள சொல்லுன மாதிரி இருக்கு. எந்த இடத்துல சார்? எந்த இடத்துல துப்பாக்கி எடுத்து கொடுக்கும் போது சின்ன தாயோடைய அந்த மியூசிக் அப்படியே உள்ள வரும். அந்த ஸ்டார்டிங் எண்டு எனக்கு தெரியல சார் அது ராஜா சார் மியூசிக்னா இவன் சாரே சந்தோஷப்படுவாரு நான் அதோட சந்தோஷப்படுவேன் செங்கல் சூழல் இருக்கனால அந்த கலர் வச்சேன். படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வராதிங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது படம். வெற்றிமாறன் சார் வந்து கருடன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்ணுறதா சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட நாளாக வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது. அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்கள் பண்ணீங்களா, இல்லை அந்த கதை இது இல்லையா, அது வேறு கதையா உங்களுக்கு? அந்த கதை பற்றி அது வந்து ஒரு ஃபேன்மேடு தான், ஃபேன்மேடு போஸ்டர் தான் அது. அதுவும் வெற்றி சார் அது இல்லைன்றது அப்பயும் முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த தலைப்பு நாங்கள் இந்த கோயில் சுற்றிய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது கருடன்ற தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இருக்காதோன்னு நினச்சி நாங்கள் இதில் கேட்டோம். ஜென்ரலாக தலைப்பு வைக்கும் போது நம்ம போய் கேட்கணும் இல்லையா? அப்போ கேட்கும்போது அது அவைலபிளாக இருந்துச்சு, அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தணும். அதுக்கு சம்பந்தம் இப்போ விகடன் அவார்டில் வந்து உங்கள் சிறந்த நடிகர்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் வந்து நீங்கள் சிறந்த குணச்சிறந்த நடிகரும் வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து சிறந்த காமெடி நடிகரும் வந்திருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிறந்த நடிகர் கொடுத்துருக்காங்க, எப்படி அதை பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உழைப்புக்கு மரியாதை கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு முதல் கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? சாவித்ரி. ஆமாம், இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு வேளை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல்
போகணும் எப்படி ரிசல்ட் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வழக்கும்போது இன்டோர் பிளாக்ல அந்த சாவித்திரி அக்கா அது ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஃபோன் அடிச்சு ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, நிறையாவே சொன்னாங்க எனக்கு, ரொம்ப சந்தோஷங்க. அப்போ நம்ம நிறைய நண்பர்கள் பேசினாங்க இன்டோர் பிளாக்ல, சூப்பராக இருந்தாங்க. செகண்டாக பார்த்துட்டு பூரா அதை விட சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த இருக்கே லவ் இருக்கே இல்லை நீங்கள் கதை தானே முடிவு பண்ணுது, சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் இல்லைங்க. கதை நல்லா அமைஞ்சா கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. இல்லை அது அந்த கதை எந்த அளவுக்கு அது தேவைப்படுது அந்த அளவுக்கு நம்ம மாறிக்கிற வேண்டியதானே. தேவைக்கு என்ன